ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பாண்டா ஐடியாஸ். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீட்லேயே எப்படி பெலிக்கன் தான் செய்யறது பார்க்க போகிறோம். இந்த இப்போலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் இங்க் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால பெலிக்கன் ஈஸியாக எப்படி வீட்டை செய்ய பார்க்க போகிறோம். அண்ட் சின்ன ரிக்வஸ்ட்டுங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஏன்னா நம்மளுக்கு வாட்ச் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குதுங்க. ஸோ சீக்கிரமாக நம்ம 4000 hours வாட்ச் டைம் கிடைக்கணும். ஸோ உங்களால் முடியும். ஸோ ப்ளீஸ் கிளிக் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, பீச்சிங் பவுடருங்க. கடையிலே கேட்டால் போயிட்டு இது பீச்சிங் பவுடர் மட்டும் கேளுங்க, அவங்க வந்து 10 rupees இருக்குங்க. 10 rupees தான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் ஃபுல்லாலாம் கொட்டி நம்ம செய்ய போகிறது இல்லை, ஏன்னா சின்னதாகவே தேவை. ஸோ கொஞ்சோண்டே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், நான் 10 rupees கொடுத்து பீச்சிங் பவுடர் வாங்குறதுக்கு 25 rupees கொடுத்து நான் ஒரு பெலிக்கன் வாங்க மாட்டேனா அப்படின்னு கேட்டுக்கலாம். இருந்தாலும் இதை நீங்கள் வாங்குற முடியாது, நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா 10 rupees. இதுவே நீங்கள் 2 months கிட்டே யூஸ் பண்ணலாங்க, நம்ப முடியுதா? நிஜமாலே யூஸ் பண்ணால் நான் எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பீச்சிங் பவுடர் எனக்கு தேவையான அளவை நான் போட்டுக்கிட்டேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதில் கொஞ்சோண்டு எனக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிறேன். கட்டியாக இருக்கக்கூடாது, லிக்விடாக இருக்க அளவுக்கு தண்ணியை நீங்கள் பார்த்து ஊற்றுங்க. நெக்ஸ்ட் இதை கலக்கிறதுக்காக ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு எடுத்து நான் கலக்கிக்கிறேன். ஏன்னா டீஸ்பூன்லாம் பண்ண வேண்டாம், ஐஸ்கிரீம் ஸ்டிக்கே கலக்குங்க. ஏன்னா வேஸ்ட்டாக இருக்க எதனாச்சும் கிண்ணம் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ தான் நல்லா, ஐயோ அப்போ தான் திரும்பி யூஸ் பண்ணக்கூடாது அந்த கிண்ணத்தை, அதனால வேஸ்ட்டாக எடுத்துக்கேன். க்ளவுஸ் போட்டு பண்ணுங்கள், ஏன்னா அது பீச்சிங் பவுடர்னால. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. என்ன, இப்போ நம்ம லிக்விட் செஞ்சாச்சு, இது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கணும்ல. அதனால் நான் இப்போ என்ன எழுதுறேன் பார்த்தீங்கன்னா, லைக் ஷேர் போட்டு டிக் போடுறேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். லைக் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்குங்க. அதனால் நீங்கள் பண்ணுறீங்க சொல்லிதான் ரெண்டுத்துக்கும் டிக் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் லைக்கும் பண்ணுறீங்க, ஷேரும் பண்ணுறீங்க. அண்ட் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அண்ட் இப்போ அழிக்க வேண்டிய நேரம் சொல்லிவிட்டு நான் அதை இது இருக்குங்களே அந்த பட்ஸ்ன்ட்டு வாங்க பார்த்தீங்களா, காதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பட்ஸ் வந்து எடுத்து நம்ம செஞ்சு வச்ச பெலிக்கன் லிக்விடில் கலக்கி நம்ம இதில் வந்து அழிச்சோன்னா பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருதுங்க. ஸோ என்னாலே நம்ப முடியல, என்ன இது ஒரு மேஜிக் மாதிரி தானே இருக்குங்க, நிஜமாலே அப்படி தான் இருந்தது. நான் டிக் அழிச்சானே போகுது. நீங்கள் கேட்கலாம், எல்லோ கலராக இருக்குது, எங்களே ஏமாற்ற பார்க்குறேன், அதெல்லாம் பெலிக்கனா அப்படி கேட்கலாம். ஜஸ்ட் 1 minute வெயிட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிஜமாலே என்னால் நம்ப முடியாதுங்க, உங்களாலே நம்ப முடியாததாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நான் சொன்னது உண்மையாக பொய்யானு உங்கள் அப்பளுக்கு தெரியும். ஸோ இது வந்து நீங்கள் இங்க் பென்னில் யூஸ் பண்ணலாம், பால் பென், அப்புறம் ஜெல் பென்னில் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை கடைசியில் காமிக்கிறேன். நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசியில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் அது யூஸ் ஆகுமான்ட்டு. ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோடே அழிஞ்சிருக்கு, ஏன்னா அவ்வளோ அப்ளை பண்ணிட்டேன், அதனால் கம்மியாக அப்ளை பண்ணணும். இப்போ அது மேலே எழுதணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து தெரியாதுங்க, இங்க் பென்னில் தான் எழுதுனேன். இது வந்து நீங்கள் பெலிக்கன் யூஸ் பண்ணிங்கன்னா மேலே எழுதுனா போயிடும் திரும்பி. ஆனால் இதில் யூஸ் பண்ணால் நம்ம திரும்பி எழுதிக்கலாம், திரும்பி அழிச்சிக்கலாம், திரும்பி எழுதிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஒரு க்வெஸ்டின் உங்களுக்கு வரும், இது எப்படி நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, கிண்ணமோ பட்ஸ் எப்படி நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க. ஜஸ்ட் பாருங்கள், இப்போ ஒரே ஒரு ஸ்கெட்ச் மட்டும் போதுங்க. ஸ்கெட்ச் உள்ளே இருக்க அந்த இது மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும், அதை எடுத்து தண்ணியில் வந்து ஒரு இது மக் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை ஊற்றி அதில் வந்து நல்லா கழுவிக்கோங்க. ஒயிட் கலரில் இருக்கணும், உள்ளே இருக்க இங்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முன்னாடி இருக்க பாட்டும் அந்த நிபுளையும் நல்லாவே கழுவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இங்க் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு போகும் பார்த்தீங்களா, அந்த நிபுள்னு வாங்க, அதில் எடுத்து நம்ம ஊற்றுவோம்ல, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 rupees தான் ஃபேன்சி ஸ்டோரில் நான் வாங்கினேன். ஸோ நீங்களும் வாங்கிக்கோங்க. இப்போ அதை எடுத்து நம்ம அந்த இதை உள்ளே வச்சாச்சு, நெக்ஸ்ட் முன்னாடி அந்த ரீஃபுல்லையும் மாட்டியாச்சு. ஸோ அது உள்ளே வச்சுருக்கோம் இதை. ஸோ ஸ்கெட்சில் இருக்கிறது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கோங்க, அந்த இது மூடியை வாஷ் பண்ணிங்க, எல்லாத்தையும் வாஷ் பண்ணிங்க கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உள்ளே ஊற்றிக்கிறேன், நிறைய ஊற்றிடாதீங்க. அப்போ பேக் சைடில் மூடி போடுவோம் பார்த்தீங்களா, அது போட முடியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1 to 2 minutes அப்படியே வைங்க, நல்லா அது உருகட்டும். உறிஞ்ச அப்புறமா இப்போ நான் உங்களுக்கு 1 minute கழித்து காமிக்கிறேன். ஸோ அந்த கலர் வரல, ஆரஞ்சு கலர் போயிடுச்சு, இப்போ ஃபுல்லாகவே அந்த இங்கு தான் இருக்குது. அழிச்சாணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வருதா பாருங்கள். ஸோ அந்த ப்ளூ கலர் எல்லாமே எல்லோ கலர் டேர்ன் ஆகுது, எல்லோ கலர் மறைஞ்சு போயிடுது. ஸோ ஜஸ்ட் சூப்பரான மேஜிக் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம பெலிக்கனாக யூஸ் பண்ண போகிறோங்க. இப்போ நீங்கள் ஸ்கெட்சில் மூடியை போட்டு அப்படியே ஒரு உங்கள் பாக்ஸில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லோரும் கேட்பாங்க, என்ன ஸ்கெட்சை எடுத்து இது இங்க் பெனில் அழிக்கிற போகுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் சொல்லலாம், இது நானே செஞ்ச பெலிக்கன்னு சொல்லலாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப் ரூம் எதில் இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல கண்டிப்பாக யூஸ் ஆகும். நானும் 25 rupees கொடுத்து கூட நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இது வரைக்கும். அதனால் வீட்டிலே செய்கிறது எப்படி தான் ட்ரை பண்ணி பார்த்தா இந்த மெத்தட் ஒர்க் ஆகுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டேரெக்டாக இங்கே எடுத்து அதில் போட்டால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்த்தா அது எல்லோ கலராக மாறுது, எல்லோ கலர் காணாமல் போயிடுதுங்க. ஸோ என்ன திரும்பி திரும்பி சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம், எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு. நான் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் அவுட் ஆகுதுன்றதுனால தான். ஸோ ரொம்ப ரொம்ப
எக்ஸைட்டிங்காக இருந்தது. இது போகுமா அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணேன், ஸோ கண்டிப்பாக போச்சுங்க. அண்ட் இப்போ உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணேன், நேரம் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹாயின் வந்து பால் பென்லேயும் ஜெல் பண்ணி எழுதிங்க. ஃபர்ஸ்ட் மேலே இருக்க பால் பென் அழிக்கலாம், நெக்ஸ்ட்டு ஜெல் பென் அழிச்சு பார்க்கலாம் போகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பால் பென் போவே இல்லைங்க, நெக்ஸ்ட்டு ஜெல் பென் போகவும் இல்லைங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம் என்ன ரெண்டுமே போகல அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து பெலிக்கன் சொல்லும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம், இது வெறும் இங்கு பெண்ணுக்கு மட்டும் யூஸ் ஆகும்ட்டு. ஸோ நிஜமான இது இங்கு பென் மட்டும் தாங்க யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் பால் பென் இங்கு பெண்ணுக்கு மட்டும் யூஸ் ஆகுது, பால் பென் ஜெல் பென் யூஸ் ஆகாதுங்க. ரொம்ப ரொம்ப சாரி. அதனால் இங்கு பென் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இது நிறைய யூஸ் ஆகும், இந்த காலத்தில் நிறைய பேர் இங்கு பென் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடியுது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் வரையும் அதையும் கிளிக் பண்ண ஆரம்பிச்சுக்கிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களோட டிஃபிஷன் நாங்கள் வருங்க. அண்ட் உங்களை அத்தி சந்திக்கிற வரைக்கும் உங்கள் இந்த வீடியோ போகிறது உங்கள் பண்டைடாஸ். பை காய்ஸ்.